Milky Mistin Uyir Tharam Dairy Products Healthy and Tasty in Every Delicious Bite Film Making Unga Passion E-Box Colleges Festival Participate Pannunga Prizes Win Pannunga எப்பவுமே தர்மம் தாங்க ஜெயிக்கும் நியாயம் தான் ஜெயிக்கும் ஆனா அது கொஞ்சம் லேட்டா ஜெயிக்கும் புழுக்கம் ஏற்பட்டு மழை பெய்யற மாதிரி ரொம்ப நெருக்கடி ஏற்பட்டா தகுதியான மனிதர்கள் ஆட்டோமேட்டிக்கா உள்ள கொண்டாந்து சேர்த்துரும் அங்க ஒருத்தன் வருவாங்க பாருங்க அடிப்பட்டு வந்த நூலாரி அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார் அடுத்து அப்படியே இன்னொரு வைரல் வீடியோ மாஸ்டர்ல இருந்து இந்த ட்ரெட்மில்ல டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிற ஐடியா எப்படி வந்தது உங்களுக்கு இந்த அளவுக்கு இப்படி ஒரு விதியே மாத்திர ஒரு விஷயமா நான் எதிர்பார்க்கல அதை விட பெரிய சேலஞ்ச் வந்து ஆக்சுவலா மியூசிக் இல்லாம ஆடுறது ஸோ இது வந்து ஆக்சுவலா அப்படியே ஷூட் பண்ணிட்டு அதாவது வாட் இஸ் ரன்னிங் ஆன் இன் மை மைண்ட் அந்த பாட்டு அந்த லிரிக்ஸ் அந்த பீட்டு எல்லாமே வந்து மனசுல ஓடிட்டு இருக்கு மனசுல ஓடிட்டு இருக்க பாட்டு தான் அதுக்கு தான் நான் ஆடுறேன் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடிட்டிங்கில் வந்து நான் ட்ராக்கு போடுவேன் இட் மேட்சஸ் தேங்க்ஃபுல்லி கமல்ஹாசன் அப்படிங்கிற ஆக்டருக்கு அஸ்வின் குமார் எவ்வளோ பெரிய ஒரு ரசிகர் என்னை வந்து ட்ரைவ் பண்ணுறதே அவருடைய தாட் ப்ராசஸ் தான் ஃபேமிலியில் சொல்லுவாங்க சரியான கமல் பைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க கமல் சார் ட்வீட் பார்க்குறேன் பேக்ரவுண்டில் வந்து வெற்றி விழா பூங்காற்று பாட்டு போயிட்டுருக்கு குழந்தை கையில் இருக்கு ஒன்றுமே புரியல இருக்கு என் சிறு அசைவுகளை கவனித்து கொரோனாக்கு எதிராக களத்துல போராடி இருக்கக்கூடிய போலீஸ் நர்ஸ் டாக்டர் சானிட்டரி ஒர்க்கர் இவங்களை நீங்க ஒருத்தரா இல்ல கொரோனால இருந்து மீண்டு வந்தவரா உங்களோட இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸா பிஹைண்ட் வாட்ச் மூலமா உலக மக்களோட ஷேர் பண்ண உங்க வீடியோஸை வாட்ஸ்அப் பண்ணுங்க வணக்கம் திரு அஸ்வின் குமார் அவர்களே எப்படி இருக்கீங்க வைரல் ஸ்டார் ஐயோ இருக்கிற வைரல் போறாதுன்னு இது வேறையா நிறைய விஷயம் உங்ககிட்ட பேசணும் முதல்ல அந்த அண்ணா தாடுறார் ட்ரெட்மில் டான்ஸாக இருக்கட்டும் வாத்தி கம்மிங்காக இருக்கட்டும் ரொம்ப நல்லாவே இருந்தது ஸோ அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் இந்த ட்ரெட்மில்ல டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிற ஐடியா எப்படி வந்தது உங்களுக்கு இது வந்து ஆக்சுவலாக நம்ம துருவங்கள் பத்தினாரு ஜெய்கமண்ட சுரகராஜம் வர்ற அந்த டைமில் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஒர்க் அவுட் டைமில் பண்ண ஒரு விஷயம் தான் ஒரு 5 வருஷம் முன்னாடி I was doing it for Hrithik Roshan songs and Michael Jackson's and all that. அப்புறம் அதெல்லாம் அப்லோட் பண்ணி யூடியூப்ல போட்டிருந்தேன் அப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் சரி ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இது லாக்டவுன் வேற கேட்க அவசியமே இல்லை ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு வேணும்னு சொல்லிட்டு சரி ஒர்க் அவுட் பண்ணுற டைம்ல இதை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு நினச்சேன் இந்த அளவுக்கு இப்படி ஒரு விதியே மாத்திர ஒரு விஷயமாக நான் எதிர்பார்க்கல ஸோ பேசிக்லி நீங்கள் ஒரு டான்சரா உங்களை ஆக்டராக எங்களுக்கு தெரியும் பட் யுவர் ட்ரெயின் டான்சர் ஆர் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட்னால பண்ணுறீங்களா இல்லை சார் செல்ஃப் லேர்ன் தான் ஸோ இதில் என்னென்னா ஆக்சுவலாக இந்த ட்ரெட்மில்ல ஆடுற ஒரு கான்செப்ட்டு மற்றவங்களுக்கு வந்து சேலஞ்சிங்காக இருக்கலாம் ஒன்று வந்து ட்ரெட்மில்ல ஆடுறது இஸ் நாட் நியூ நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க நீங்கள் நெட்லேயே சர்ச் பண்ணிங்களா நான் மேபி ஒரு 20வது ரிசல்ட்டில் இருப்பேன் நான் பட் அதை விட பெரிய சேலஞ்ச் வந்து ஆக்சுவலாக மியூசிக் இல்லாமல் ஆடுறது ஐ வில் டெல் யூ ஹவ் இட் இஸ் இப்போ நம்ம கேமராவில் வந்து நம்ம ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறோன்னா கேமரா ஆக்டிவாக இருக்கும்போது வேறு எந்த மீடியா ஆப்பும் பேக்ரவுண்டில் வேலை செய்யாது ஸோ பேசிக்லி தேர் இஸ் நோ மியூசிக் ஃபார் மீ டு ஹியர் அண்ட் டான்ஸ் ஸோ இது வந்து ஆக்சுவலாக அப்படியே ஷூட் பண்ணிவிட்டு அதாவது வாட் இஸ் ரன்னிங் ஆன் இன் மை மைண்டு அந்த பாட்டு அந்த லிரிக்ஸ் அந்த பீட்டு எல்லாமே வந்து மனசில் ஓடிட்டுருக்கு மனசில் ஓடிட்டுருக்க பாட்டு தான் அதுக்கு தான் நான் ஆடுறேன் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடிட்டிங்கில் வந்து நான் ட்ராக்கு போடுவேன் அண்ட் இட் மேட்சஸ் தேங்க்ஃபுல்லி ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸ் வச்சு நீங்கள் அந்த பாட்டு கேட்டுட்டு ஆடலை பாட்டே இல்லை யூ ஹேட் டு இமேஜின் பீட்டை பிடிச்சதுக்கப்புறம் ஆடணும் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்திருக்குமே ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிருக்கு அதான் ஆச்சரியமாக இருக்கு ஆமாம் ஆமாம் இஸ் அதான் ஐ மீன் நமக்கு வந்து ஒரு பாட்டு வந்து யாருக்குமே ஒரு பாட்டு ஞாபகம் வைக்கிறது இல்லை ஒரு பாட்டு கிரகிச்சு ஒரு பாட்டு பிடிச்சி போச்சுன்னா வந்து சமயம் அந்த சீரியஸான மீட்டிங்கில் கூட இல்லை யாரையாவது பேசும்போது யார்கிட்டையாவது பேசும்போது அந்த பாட்டை ஓடிட்டே இருக்கும் So it is a very, என்ன சொல்றது subconscious thing. And the subconscious விஷயத்தை வந்து கொஞ்சம் கான்சியஸாக ஆக்குற ஒரு ப்ராசஸ் தான் இன்ட்ரெஸ்டிங் இப்போது கமல் சாரோட ட்வீட் கமல் சார் ட்வீட்டுக்கு உங்களோட ரியாக்ஷன்
அதை பற்றிலாம் கண்டிப்பாக நம்ம பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் அப்படிங்கிற ஆக்டருக்கு அஸ்வின் குமார் எவ்வளோ பெரிய ஒரு ரசிகர். ஒரு டிவி சேனல் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு, அவங்கள அவரை கேட்டிருப்பாங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் யார் நல்ல ரசிகன் பெரிய ரசிகன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு வந்து அதை பற்றி யோசிக்கும் போது இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் சென்ஸ். ரசனையும் வளர்த்து தன்னையும் வளர்க்கறது தான் ஒரு நல்ல பெரிய மிகப்பெரிய ரசிகன் அப்படின்னு சொன்னார் அவர். ஸோ ஐ திங்க் அவருடைய அந்த அவருக்கு இருக்கிற ஒரு ரெஸ்பெக்டும் அவருக்கு அவர் மேலே இருக்கிற ரெஸ்பெக்டும் அந்த அட்மிரேஷனும் எல்லாமே ஃபார் பீங் அ ஃபேன் பாய் அண்ட் பீங் அந்த இவ்வளோ தீவிரமான ரசிகனாக இருக்கிற ஒரு விஷயத்தில் வந்து இட் ஹஸ் ஹெல்ப் மீ இன் த ப்ராசஸ் ஆஃப் டெவலப்பிங் இன் டு அ பெட்டர் ஆர்டிஸ்ட். ஸோ ஐ ஆல்சோ நீட் டு பி மெயின்டைனிங் ஆர் அட்லீஸ்ட் டெவலப்பிங் அன் ஐடென்டிட்டி ஆஃப் மை ஓன் ஆஸ் வெல். ஸோ ஓகே ஐ ஹவ் மேனேஜ்ட் டு டூ தட் பிகாஸ் ஆஃப் துருவங்கள் பதினாறு, ஜெயக்கமல் சிவகராஜம் அண்ட் அ லாட் ஆஃப் அதர் ஃபிலிம்ஸ் அண்ட் பீப்புள் ஹவ் கிவன் மீ அ லாட் ஆஃப் குட் ஃபீட்பேக் சேயிங் தட் யூனோ ஒரு தனி ஸ்டைல் இருக்கு உங்களுக்கு, உங்கள் வாய்ஸ் உங்கள் மேனரிசம் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ அந்த விதத்தில் ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் யூனோ ஐ ஹவ் தெர் இஸ் அ கிளீன் லைன் தட் இஸ் ட்ரான் பிட்வீன் த ஃபேன் பாய் அண்ட் தி தி இண்டிவிஜுவல் ஆர்டிஸ்ட் தட் ஐ ஆம் ஆஃப் மை ஓன். ரைட். ஸோ அவருடைய தாட் ப்ராசஸ் தான் இஸ் வாட் கேப்டிவேட்ஸ் மீ, என்னை வந்து ட்ரைவ் பண்ணுறதே அவருடைய தாட் ப்ராசஸ் தான். அவருடைய தாட் ப்ராசஸ் வந்து முழுசாக நம்மளால் யோசிக்க முடியாது, பட் அவருடைய வேலை வழிக்க யூனோ த்ரூ த ஸ்க்ரீன் யூனோ வாட் எவர் ஹி ஹஸ் டன் அண்ட் வாட் எவர் யூ ஹர்ட் அபவுட் ஆல் தோஸ் ஸ்டோரிஸ் இந்த பிஹைண்ட் த சீன்ஸ் நம்மளால இமேஜின் பண்ணதான் முடியும் எப்படி பண்ணியிருப்பாரு எப்படி யோசிக்கிறாருங்கிறது. பட் தி பேசிக் தாட் ப்ராசஸ் ஆர் தி இன்ட்யூஷன் இஸ் தி வில்லிங்னஸ் டு டூ சம்திங், அதாவது அந்த ரிஸ்க் பத்தி எடுக்கிற அந்த ரிஸ்க் எடுக்கிறத பத்தி யோசிக்காம ஒரு விஷயத்த வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல குதிக்கிறது இருக்கு பாருங்க. I think that is something that really has helped him reinvent himself time and again over decades, like this, you know, five decades or six decades. So that has been that evolution of Ulaganayagan, of Kamal sir. So on the evolution of Pathale, he has always broken what he was and he's again reborn and again reborn into somebody different. Neenga 80s era nu pathina oru vidhamana oru type la irukra Kamal sir ah paakalam, 90s la pathina vera mari Kamal sir ah paakalam. You cannot actually connect a 90s Kamal sir with an 80s Kamal sir actually. So isn't that like the biggest ever obvious secret, you know, to somebody's growth as an artist? So aduve paadhi enna vandu rombave influence panniruke. Eras, Kamal sir oda eras pathi pesninga. அபூர்வ சகோதரர்கள் படம் அண்ணா தாடுறார் அந்த பாட்டு கமல் சாருடைய ரசிகர்கள் நிறைய பேருக்கு மோஸ்ட் ஃபேவரட் சாங்காக இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. அந்த படம் பார்த்த ஞாபகம், அந்த சாங்கோட உங்களுடைய ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பர்ஃபெக்ட்லி ஆஸ்ட். ஆக்சுவலி என்னுடைய வாழ்க்கையில் த ஃபர்ஸ்ட் எவர் கமல் ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் அபூர்வ சகோதரர்கள் தான். அம்மாவுக்கு வந்து கஞ்சியோ இல்லை சர்லாக்க ஊட்டணும் சாதம் ஊட்டணும்னா முதல்ல அந்த விஹெச்எஸ் அதுக்குள்ளே போனோம், அந்த கேசட்டு போன உள்ள அந்த கேசட்டு வந்து தேஞ்சி 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 போய் அப்பவும் எனக்கு பார்க்கணும் அந்த பாட்டு கேட்கணும் அது இதுக்கு. சி த திங் இஸ், அபார்ட் ஃப்ரம் மீ பீயிங் மீ ஹேவிங் தட் ஃபர்ஸ்ட் டைம் கமல் ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ், ஈவன் டில் டுடே தட் எக்ஸ்பீரியன்ஸ் டசன்ட் டை ஆஃப், பிகாஸ் ஐ பிலீவ் தட் அபூர்வ சகோதரர்கள் இஸ் தி ஒன் ஆஃப் த மோஸ்ட் எபிக் ஃபிலிம்ஸ் மேட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் சினிமா பீரியட். அந்த மாதிரி ஒரு அட்டம்ப்டும் அந்த தாட் ப்ராசஸ் எக்ஸிக்யூஷன் சிஜி இல்லாத வசதி இல்லாத காலத்தில் அவ்வளோ பண்ணுறதுங்கிறது தான் அதோடைய கேட்சு. இன்னைக்கு வந்து சிஜியும் இவ்வளோ டெக்னாலஜி வச்சுட்டும் ப்ராபப்ளி நம்ம தோற்று போயிடும் அப்போ அந்த டைமில் பண்ண படங்களெல்லாம் வச்சு பார்த்தா. ஸோ இப்போ இருக்கிற ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்து ஐ திங்க் இட்ஸ் நைஸ் டு லைக் ரீவிசிட் யூனோ சச் கோல்டன் எரா அண்ட் யூனோ அண்ட் அந்த நாஸ்டாலஜி நானும் அதில் வந்து ஐ வாண்ட் டு லைக் லிவ் இன் தட்டுங்கிறதுனால தான் ஏற்கனவே ட்ரெட்மில் டான்ஸ் பண்ணதாச்சு, புதுசு கிடையாது சார், நிறைய ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி ஒரு ஒரு வில்டேஜ் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சும்மா பண்ணது தான், டைம் பாஸாக எடுத்து ட்விட்டரில் போட்டேன். பட் இட் ஹஸ் பீன் லைஃப் சேஞ்சிங் வீக் லாஸ்ட் வீக். ஸோ இவ்வளோ தீவிரமான ரசிகர், நீங்கள் பண்ண வீடியோ கமல் சார் எப்படி போய் ரீச் ஆச்சு? த்ரூ ட்விட்டர் தானா? ட்விட்டர் தான்
ட்விட்டர் தான், ஏன்னா ஐ மீன் ஆப்வியஸ்லி ஐ டோன்ட் ஐ ஹேவ் நோ கனெக்ஷன்ஸ் இன் த பேக்ரவுண்ட் இன் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, தனியாக வந்தவன் தான். ஸோ இது வந்து நிறைய சி நான் ட்விட்டரில் போட்ட காரணமே அவருக்கு அவருடைய ஃபாலோவிங், ஹாலிவுட் சினிமாவுடைய ஃபாலோவிங்கே வந்து நிறைய ஜாஸ்தி ஆக்சுவலி ட்விட்டரில். ஸோ நான் இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை வேறு எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் போடுறதுக்கு நினை நான் ட்விட்டரில் போடலாம், சரி அங்கே இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு ஒரு ஃபாலோவிங் இருக்கும் அண்ட் டேக் பண்ணால் கொஞ்சம் அட்லீஸ்ட் என்ன சொல்கிறது அவருக்கு இருக்கிற அந்த சர்க்கிளும் எம்என்எம்ங்கிற அந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, ஸோ அவருக்கு இருக்கிற அந்த சர்க்கிளும் அவர் ஒருவேளை அவர் கூட இருக்கிற பிஆர்ஸோ எல்லாரும் அங்கே இருப்பாங்க கண்டிப்பாக ட்விட்டரில் அண்ட் ஆப்வியஸ்லி இந்த ஃபேன் ஃபாலோவிங். ஸோ அவங்க இதை பார்த்தா சரி அந்த சர்க்கிளில் மட்டும் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு ரீட்வீட் ஆகி அவங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு ஒரு 100 ரீட்வீட்ஸ் ஆகுது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஜாஸ்தியாக ஒன்றும் எதிர்பார்க்காம போட்டது தான். ஸோ இவ்வளோ வந்து நான் யோசிக்க வேண்டியதாக போயிருந்ததுன்னா ஒருவேளை நான் போட்டுருக்கவே மாட்டேன், பிகாஸ் ஐ வில் ஆல்வேஸ் பி நர்வஸ் இல்லை. ஸோ ஃப்ரீயாக பண்ணதுனால தான் ப்ராபப்ளி அவ்வளோ அப்படி வந்திருக்கு போல. ஸோ அதுக்கப்புறம் ஐ மீன் ஐ காட் டு ஹியர் தட் ஒருத்தர் வந்து என்னுடைய பர்சனல் கான்டாக்டை வாங்கினார், நம்பரு வாங்கிட்டு இந்த மாதிரி கமல் சாருடைய இந்த சர்க்கிள் இருந்தால் பேசுகிறோம், ஐ திங்க் இட் இஸ் ரீச்ட் கமல் சார் அப்படின்னு கேட்டு அப்பப்போ எனக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருந்தது, பட் நாட் இன் டீட்டெயில். ஸோ எப்பவுமே நான் ஒரு ஒரு சஸ்பென்ஸில் தான் இருந்தேன். ஸோ எப்போ தெரிய வந்தது, ஐ திங்க் ஐ காட் டு நோ இட் ஆன் தர்ஸ்டே. அதாவது என்ன சொல்றேன்னா ஒரு ரொம்ப ஓவரா இருக்கும் தான் இந்த பில்டப் சொன்னா, படம் ரிலீஸ் மாதிரி இருந்தது, ஒரு ஃப்ரைடே படம் ரிலீஸ் ஆச்சு, ஒரு வாரம் ஓடிச்சு, அடுத்த ஃப்ரைடே வந்து டிக்ளேர் ஆயிடுச்சு ஹிட்னு, அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஓகே, ஒரு ஃப்ரைடே ரிலீஸ் பண்ண அடுத்த ஃப்ரைடே வந்து அவர் ட்வீட் பண்றாரு. ஸோ ரைட், அந்த மொமெண்ட் உங்க மனைவி கேப்சர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அந்த ரியாக்ஷன் இன்னும் எனக்கு வந்து கண் முன்னாடி நிற்கிது. வாட் வென்ட் ஆன் இன் யுவர் மைண்ட், இவ்வளோ ரசிச்சு பார்த்த ஒரு நடிகர், யுவர் ஃபேவரட் ஸ்டார் பார்த்து அவ்வளோ பெரிய மெசேஜை போட்டு ரீட்வீட் பண்ணி ட்விட்டரில், ஹவ் வாஸ் தி ஃபீலிங்? இப்போ நீங்கள் கேட்கும்போது கூட ஆக்சுவலாக நான் பிளாங்க் ஆகிறேன். யுவன் பிலீவ் சி, நம்ம வந்து அவரை யூனிவர்சல் ஹீரோங்கிறது வந்து இவர் கே எஸ் ரவிக்குமார் சார் வந்து அவருக்கு அந்த பட்டம் கொடுத்தாரு யூனிவர்சல் ஹீரோங்கிறது. பட் ஆக்சுவலி லைக் வி சே நோ யூ த யூனிவர்ஸ் இஸ் கோயிங் டு கிவ் யூ பேக் ரைட். ஸோ பல வருஷமாக அவருக்கு அவர் மேலே இருந்த அந்த ஒரு காதல்னு சொல்லலாம் அண்ட் கமல் பைத்தியம் அப்படின்னு ஃபேமிலியில் சொல்லுவாங்க, சரியான கமல் பைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பல வருஷமா இருந்த அந்த அண்ட் ஆல்சோ அடாப்டிங் இஸ் தாட் ப்ராசஸ் அண்ட் ட்ரைங் அவுட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் வேர் திஸ் ட்ரெட்மில் டான்ஸ் இஸ் ஒன் அமாங் தோஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் விச் யூ நோ ஐவ் ஆல்வேஸ் ட்ரைட் டு டூ சம்திங் நியூ. இவ்வளோலாம் இருக்கும்போது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வென் திஸ் ஹிட்ஸ் பேக், என்னுடைய என்ன சொல்றது D16 பஞ்ச் மாதிரி கர்மா இஸ் பூமராங் குட் கர்மா மாதிரி இட் இஸ் ஜஸ்ட் ஹிட் மீ சோ பேட் திஸ் பூமராங். யூ வான்ட் பிலீவ் வாட் ஹேப்பன்ட் அட் தட் டைம், நான் ட்விட்டரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் இது படிக்கிறேன், கமல் சார் ட்வீட்டு பார்க்குறேன், பேக்ரவுண்டில் வந்து வெற்றி விழா பூங்காற்று பாட்டு போயிட்டுருக்கு, இங்கே கமல் சாரோட ட்வீட்டு, டிவியை பார்க்குறேன் கமல் சார் இருக்காரு, குழந்தை கையில் இருக்கு, ஒன்றுமே புரியல இருக்கு. I would have probably blacked out if, you know, for a second. Speechless man. I mean, you know, we normally say when we go to any special spiritual place, அது ஒரு 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 திருப்பதியாக இருக்கட்டும் இல்லை வேட்டிகன் சிட்டியாக இருக்கட்டும் இல்லை மக்காவாக இருக்கட்டும், பல விஷயம் வந்து நம்ம வந்து இல்லை ஒரு பெரிய ஸ்டாரை பார்க்க போகிறோம் இல்லை ஒரு நம்மளுடைய ஐடியலை பார்க்க போகிறோம்னா நிறைய விஷயங்களை வந்து சொல்லணும்னு தோணும், வேண்டிக்கணும்னு தோணும், அந்த மாதிரி ஒரு கேட்கணும்னு தோணும். பட் அந்த ஒரு மொமெண்ட் வரும்போது யூ வில் ஜஸ்ட் பிளாக் அவுட் அண்ட் யூ ஃபர்கெட் எவ்ரிதிங் அண்ட் யூ வில் ஜஸ்ட் சார்ட் ஆஃப் பீ இன் அந்த 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 மொமெண்ட் வந்து சொல்ல முடியாத ஒரு மொமெண்ட், எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத மொமெண்ட். வாவ், இன்ட்ரெஸ்டிங், பக்கா ஃபேன் பாய் மொமெண்ட் இல்லையா உங்களுக்கு? ஆமாம் ஆமாம் ஆமாம். அடுத்து அப்படியே இன்னொரு வைரல் வீடியோ, மாஸ்டர்லேருந்து அதே ட்ரெட்மில் டான்ஸு, அதே மாதிரி ட்விட்டரில் வைரலாக போகுது. ஸோ அந்த வீடியோ பண்ணதுக்கான காரணம் இஸ் இட் பிகாஸ் விஜய் சார் பர்த்டே வருது அப்படிங்கிறதுனாலயா?
அது வந்து அமைஞ்சது பிகாஸ் இட்ஸ் எ கோயின்சிடென்ஸ் பட் அவர் பர்த்டேக்கு முன்னாடி 21st ஜூன் வாஸ் மை பர்த்டே ஓ சோ பிலேட்டட் விஷஸ் தேங்க் யூ தேங்க் யூ பிஃபோர் திஸ் கமல் சார் ஸ்வீட் ஹேப்பன் ஐ தாட் ஓகே ஐ வாண்டட் டு டு அனதர் திங் சி இது வந்து நம்மளுடைய மூடும் நம்மளுடைய ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல பண்றதுதான் சொல்லுவாங்களே இந்த ப்ரெஷர்ல வேலை செய்யறது வந்து வேலையில தான் நடக்கும் ஸோ ஒரு ஷூட்ல தான் ஐயோ மழை வருது சீக்கிரமா ஷார்ட் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர்ல தான் நான் வந்து ப்ரொஃபஷனலி ப்ரெஷர்ல வேலை பண்ணிருக்கேன் தவிர இதெல்லாம் நம்மளுடைய பொழுதுபோக்கும் நம்மளுடைய ஒரு கொஞ்சம் ஜாலியா இருக்கிறதுக்கும் இன்னும் சொல்ல தேவையில்லை லாக்டவுன் வேற ஸோ லாக்டவுன்ல வந்து இன்னும் யூ ஜஸ்ட் வாண்ட் டு ஃப்ரீக் அவுட் அண்ட் டூ எனி திங் தட் யூ கேன் இது வந்து இத ஓகே இதை நல்லா இதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சது ஃபைன் என்ன சொல்றது இவ்வளோ வைரல் ஆச்சு சக்சஸ்ஃபுல் ஆச்சு ஐ வாஸ் மோர் தென் ஹாப்பி ஆக்சுவலி பை தட் டைம் கமல் சார் ஸ்வீட் ஆல் வாஸ் லைக் எ செரி ஆன் த கேக் பட் அப்போ அந்த டைம்ல வந்து ஆக்சுவலி நிறைய ரெக்வஸ்ட் வந்தது தளபதி பாட்டு பண்ணுங்க பண்ணுங்கன்னு என் மைண்ட்லயும் நிறைய ஓடிச்சு ஆக்சுவலி தளபதி பாட்டு ஒன்று பண்ணுங்கிறது பிகாஸ் அன்டினைபிள் ஃபேக்ட் வந்து கமல் சாருக்கு அப்புறம் ஒரு எஃபர்ட்லெஸ் கிரேஸ்ஃபுல் டான்சருங்கிறது வந்து தளபதி மட்டும்தான் அதுக்கப்புறம் ஓகே தேர் ஆர் மெனி அதர் வெரி குட் டான்சர்ஸ் பட் கமல் சாருக்கு அப்புறம் அவர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐ தாட் ஐ ஷுட் டூ ஃபார் ஒன் ஆஃப் ஹிஸ் நம்பர்ஸ் ரொம்ப நாள் வந்து பிளான்ல இருந்தது பட் நானும் இப்போ மாஸ்டருக்கு ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா ஆக்சுவலி லோகேஷ் சாரும் வந்து கமல் சாரோட வெரியன் ஸோ இட்ஸ் அ ஸ்ட்ரேஞ்ச் கனெக்ஷன் இல்லை ஸோ அவரே ஆக்சுவலாக இந்த நம்ம ஒரு இப்போ நான் கேள்விப்படுறதுலேருந்து வந்து அந்த நம்ம ஒரு கேரக்டர்லேருந்து இன்னும் கொஞ்சம் அந்த இன்ஸ்பயர் பண்ண மாதிரி இருக்கு அவர் மாநகரத்துலேருந்து சத்யா கமலுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் சந்தீப் கிஷனுடைய கேரக்டர் அதுக்கப்புறம் கைதி வந்து விருமாண்டி அண்ட் இப்போ வந்து இந்த நம்மவருடைய அந்த ப்ரொஃபஸர் இது வாத்தியார் இப்போ வாத்திங்கிற ஒரு புது வெர்ஜன் ஸோ ஐ தாட் ஓகே ஃபைன் வை டோன்ட் வி ஜஸ்ட் டூ வாத்தி கமிங் அப்படின்னு ஸோ ஐ ஆக்சுவலி ஐ டிட் திஸ் மச் மச் பிஃபோர் கமல்ஸ் ட்வீட் இந்த பர்த்டேக்கு ரிலீஸ் ஆக போறதுங்கிறது வந்து ஒரு ட்வீட் ஆல்ரெடி போட்டிருந்தேன் சம்திங் இஸ் கமிங் ஆன் ஜூன் 21st நான் போட்டேன் அண்ட் இன்னொரு ஒரு ரூமர் வேற இருந்தது வேர்ல்ட் இஸ் கோயிங் டு எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹெட் புட் ஆக்சுவலி ஐ நாட் ஷுர் அபவுட் த வேர்ல்ட் எண்டிங் பட் ஐ எம் ஷுர் தேர் இஸ் கோயிங் டு பி அ ட்ரெட்மில் டான்ஸ் அப்படின்னு அப்போவே போட்டேன் நான் ஒரு 17th அன்னைக்கியோ 16th 17th அது மாதிரி போட்டேன் ஸோ ஐ வாஸ் ஆல்ரெடி லைக் ஐ ஆல்ரெடி டிட் இட் அண்ட் ஐ வாஸ் கோயிங் டு ரிலீஸ் இட் பிகாஸ் திஸ் வாஸ் அ way to express my gratitude to everybody on social media and my happiness onnu vande en birthday ku vande grand a party kuda panna mudiyadhu lockdown self isolation all that so I mean I think this is was an alternate to a party so that's why I did this and innoru vishayam vande or treadmill ku andha or concept um yosichu paakanum it has to match the treadmill movement and adhula vande execute panna mudinjikanum so இதே மாதிரி பேசல ஆக்சுவலி நான் ராக்காம் குத்துன பிரேமம் படத்துலேருந்து ஒரு பாட்டு இருக்கு ஓகே சாய்ப்பதி ஆடிருப்பாங்க அந்த பாட்டுக்கு நான் ஆக்சுவலி ஒரு ட்ரெட்மில் டான்ஸ் பண்ணியிருந்தேன் 5 வருஷம் முன்னாடி யூடியூப்ல இருக்கு ஸோ அதே மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பீட் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் பண்ணேன் பட் ரியலி ரியலி கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் டு எவ்ரிபடி ஆன் சோஷியல் மீடியா டு ஹேவ் everything is a strange connection was or coincidence da and when you do such videos like for kamal sir video or vijay sir video or பண்ணும்போது they are fans they feel as if you are their own liya so avanga kitta irundhu varakudiya love eppadi irukku for your videos there are celebrities who have been sharing my videos in their profile which is very sweet of them I mean mostly malayalam stars like ipo kunjako bogan who's anjam padara is a big hit and Aju Varghese who I have worked with and also who is a very successful supporting actor and a lead actor Manju Warrier and Manju Warrier Chichi has been you know was a big surprise in the hit amma vandu gustanga 1000 watt bulb you know prakashama irundha avanga moonji so it was like I didn't expect all this to come you know yeah so I think avar mela irukkira kaadal dhaan idhu reflect aagudhu okay avladhaan ஓகே இப்போ வந்து நீங்கள் பேசும்போது சாதாரணமாக பேசும்போது யாராவது கமல் சார் மாதிரி பேசுறீங்க சில சாயெல்லாம் தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்களா ஐ டோன்ட் நோ தே சே தே டாக் அபவுட் அ ரிசெம்பிளன்ஸ் தே டாக் அபவுட் அந்த ஒரு சாயல் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஐ திங்க் ஓகே இது வந்து நம்ம எடுக்கிற முயற்சி நடிப்பு இதெல்லாம் நம்மளோட எஃபர்ட் பட் இதெல்லாம் என்னுடைய நான் காரணம் இல்லைப்பா ஆக்டிங் டான்ஸ் இதெல்லாம் ஓகே மிமிக்ரி பண்ணுறீங்களே அது வந்து அகெயின் எல்லாம் சைட் டிஷ் மாதிரி
தொட்டுக்கிறது. மெயின் கோர்ஸ் ஹஸ் ஆல்வேஸ் பீன் ஆக்டிங், பட் இந்த சைடுல எல்லாம் இருக்கிற மிமிக்ரி. ஆக்சுவலா கமல் சார் சொன்ன ஒரு விஷயம் தான் அது. மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பத்தி ஒரு விஷயம் சொல்லும் போது சொன்னாரு, தே ஆர் தி பெஸ்ட் ஆக்டர்ஸ் அப்படின்னு. பிகாஸ் ஒரு நல்ல ஆக்டராக இருந்தால் தான் அவங்களால வந்து இன்னொரு ஆக்டர் மிமிக் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அந்த வகையில் உங்களுடைய மிமிக்ரி. I have actually pushed my barriers and I did not want to limit with one language. And சொன்ன மாதிரி இப்ப நான் துபாயிலிருந்தா பேசுறேன். லாக்டவுனுக்கு முன்னாடி நான் இங்க வந்தேன், ஒரு சில வேலைக்கு நான் வந்தேன். எங்க அம்மா அப்பா இங்க தான் இருக்காங்க. I have been settled here, I grew up here. சென்னையில தான் பிறந்தேன், அட்லீஸ்ட் சொல்றதுக்காவது சென்னையில பிறந்தேன்னு சொல்லலாம். ஸோ இந்த மிமிக்ரிங்கிறது எப்போ ஆரம்பிச்சதுன்னா ஸ்கூல்ல ஆரம்பிச்சேன். இந்த டீச்சர் வாதியாருங்கெல்லாம் அவங்கள இமிடேட் பண்றது, ஸ்கூலில் படிப்பில் எல்லாம் கோட்டை விட்டதே அதனால தான். ஏன்னா டீச்சர் வந்து எப்படி சொல்லி கொடுக்குறாங்க தான் நான் கவனித்தேன், என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு நான் கவனிக்கலை. ஸோ அப்புறம் ஆக்டர்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சது, நடிகர்கள் பண்ணேன். கமல் சார் தான் முதல்ல ஆக்சுவலி ட்ரை பண்ணேன். அப்புறம் பாலிவுட்டில், பாலிவுட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா துபாயிலே பொதுவாகவே ஆக்சுவலி பாலிவுட்டோட மார்க்கெட் தான் முக்கால்வாசி. ஸோ பாலிவுட்ல அமிதாப் பச்சன், நானா பட்டேக்கர், சஞ்சய் தத் அந்த மாதிரி ஆரம்பிச்சேன். மொதல் மேதோ ஆரம்பிச்சேன், லெவன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து அது ஆரம்பிச்சேன். பட் போக போக ஐ ஸ்டார்ட் டெவலப்பிங் தட் ஃபிளேர் ஃபார் தட். அண்ட் தென் ஒன் திங் ஐ அண்டர்ஸ்டுட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் மிமிக்ரி ஆர் திஸ் வெரைட்டி ஆஃப் இது கேரக்டர்ஸ் தட் ஐம் டூயிங், ஐ எம் ஆல்சோ டெவலப்பிங் அன் இன்க்ளினேஷன் டுவர்ட்ஸ் லாங்குவேஜ். மல்டி லிங்குவிஸ்டிக்காக இருக்கிறது வந்து எவ்வளோ பெரிய பெனிஃபிட் அட்வான்டேஜுங்கிறது வந்து இன்னும் தெரிய ஆரம்பித்தேன். So what happens is when you start developing an accent, because every actor has his own mannerism and accent and dialect and everything. So when you are developing on such characters, you sort of, you know, it's a workshop. You develop, you memorize lines, you sort of change your voice, you test yourself in various aspects. And our son is the character. அந்த மாதிரி ஒரு 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 இது பண்ணும்போது, ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் கோயிங் டில் ஹாலிவுட். ஸோ ஐ பீப்புள் ஹவ் பீன் டெலிங் மீ தட் யூ நோ வி ஹேவன்ட் சீன் மச் பீப்புள் டூ ஹாலிவுட் அண்ட் ஆல் தட். அண்ட் பட் ஏ ஐ மீன் ஐ ஹாவ் பிகாஸ் ஆஃப் மை ஃபேவரட்ஸ், மை ஓன் ஃபேவரட்ஸ் இன் ஹாலிவுட், எனக்கு அதுவும் வந்துருச்சு. ரைட் ஃப்ரம் அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர், ஆல் பச்சினோ, சில்வெஸ்டர் ஸ்டாலோன், ஆல் தீஸ் பீப்புள். ஸோ இங்க வந்து ஆக்சுவலி ஒரு ரேடியோ ஸ்டேஷன் வந்து எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க, யூஏ இஸ் நம்பர் ஒன் மிமிக்ரி ஆர்டிஸ்ட். ஓ கிரேட். ஸோ இப்போ வந்து நீங்க எந்த யாரோட சாங்கை பண்ணி அது வைரல் ஆச்சோ அவங்க ரெண்டு பேரோட வாய்ஸ் மட்டும் நீங்க இப்போ இங்க பேசணும். நம்பர் ஒன் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டீங்க, பட் ஸ்டில் பிஹைண்ட் வர்ட்ஸ்ல நம்ம மக்களுக்கு இது மூலமா ஒரு ரெண்டு வாய்ஸ் மட்டும் நீங்க பேசணும். ஸ்டார்டிங் வித் கமல் சார், அதுக்கப்புறம் நம்ம விஜய் சார் போயிடும். கமல் சார் வேணா ஒரு ரெண்டு லைன் சாம்பிள் பண்றேன். என் சிறு அசைவுகளை கவனித்து அம்மா தாட்ல வாழ்க்கை மகனே. ஸோ இது வந்து கமல் சாரோட டைம்ல, அவருடைய யங் வெர்ஷன். ஒரு வெரைட்டிக்கு சொல்லணும்னா குணா படத்துக்குற அந்த ஒரு வாய்ஸ் நினைச்சு பார்க்கும்போது மனசுல கவிதை அருவி மாறி கொட்டுது. அது எழுதும் நான் கதை, அந்த எழுத்து தான் வார்த்தை. ஸோ திஸ் இஸ் தி பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் வெர்ஷன். தளபதியோடைய மூவி லைன்ஸ் அவர் பஞ்சஸை விட எனக்கு வந்து அவருடைய ஸ்பீச்சஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டேஜ் ஸ்பீச்சஸ். எப்பவுமே தர்மம் தாங்க ஜெயிக்கும், நியாயம் தான் ஜெயிக்கும், ஆனால் அது கொஞ்சம் லேட்டாக ஜெயிக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த புழுக்கம் ஏற்பட்டு மழை பெய்யற மாதிரி ரொம்ப நெருக்கடி ஏற்பட்டா தகுதியான மனிதர்கள் ஆட்டோமேட்டிக்காக உள்ள கொண்டாந்து சேர்த்துரும். அங்க ஒருத்தன் வருவாங்க பாருங்க, அடிப்பட்டு வந்து நூலாய் அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கா. Wow, very apt title, amazing, thank you so much. பல திறமைகள் உங்களுக்குள்ளே இருக்குது, அதெல்லாம் நாங்கள் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், அதான் எங்களுடைய விருப்பம். Thank you so much. அடுத்து ட்ரெட்மில் டான்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அதான் சொன்ன மாதிரி நான் இப்போ அதுக்குன்னு ஒரு டார்கெட்டோ ஏதோ ஒன்றும் இல்லை, ஒரு திட்டம் அதை ஒரு பிளான் கிடையாது. ஒரு மூட் ஏதாவது வந்ததுன்னா ஏதாவது இருக்கும் பார்க்கலாம். அப்புறம் மேலே ட்ரெட்மில் இல்லாமல் இல்லை வேற எதுலையாவது வந்து நான் டான்ஸ் பண்ணுறேன்னு கூட பார்க்கலாம். நான் ஐ மீன் நோ சச் பிளான்ஸ் ஃபார் நவ், பட் ஐ வில் ஆல்வேஸ் ட்ரை அவுட் சம்திங் நியூ. அண்ட் அட்லீஸ்ட் லாக்டவுன் முடிகிற வரைக்குமாவது கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணலான்னு பார்க்குறேன். கிரேட் கிரேட், தேங்க் யூ ஸோ மச். இட் வாஸ் அ ப்ளெஷர் டாக்கிங் டு யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ ஸோ மச். மில்கி மிஸ்டின் உயிர் தர டைரி ப்ராடக்ட்ஸ், ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி இன் எவ்ரி டெலிஷியஸ் பைட். ஃபிலிம் மேக்கிங் உங்க பேஷனா, இபாக்ஸ் காலேஜஸ் ஃபெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, பிரைசஸ் வின் பண்ணுங்க.